பிளான்ட் நியூட்ரிஷன், தாவரங்களில் உணவூட்டம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் தாவரத்தில் உணவூட்ட முறை, அதாவது நியூட்ரிஷன் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உயிருள்ள பொருட்கள் மற்றும் உயிர் இல்லாத பொருட்களுக்கு இடையே இருக்கிற வேறுபாடை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேர் இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஒரு நாய் இருக்குது, ஓகேவா, டாக் வந்து இருக்குது. இப்போது இந்த சேர்ல போய் நம்ம உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேருக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு தரோமா, இல்லை அது எங்கேயாவது போய் சாப்பிட்டு வருதா? கிடையாது. பட் இந்த நாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக் இருக்கு இல்லையா, இது வந்து சாப்பிடுது இல்லை, அது உயிர் வந்தால் சாப்பிடுது, இல்லைன்னா நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா நம்ம சாப்பாடு தருவோம் அதுக்கு இல்லையா. ஒருவேளை நம்ம அந்த நாய் சாப்பிடாமே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இறந்து போயிடும். ஸோ லிவிங் திங்ஸ், உயிர் உள்ள பொருட்கள், உயிர் உள்ளவைக்கு எல்லாமே கண்டிப்பாக உணவு வந்து, ஃபுட் வந்து அவசியமானது. ஓகேவா? அது வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளான்ட்ஸ்ல உணவூட்டம், அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? பிளான்ட்ஸ்ல வந்து நியூட்ரிஷன், தாவரங்களில் உணவூட்டம். ஸோ இந்த தாவரங்கள் வந்து லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்கா, உயிர் உள்ளதா உயிர் இல்லாததா? கண்டிப்பா அது வந்து உயிர் உள்ளது, லிவிங் ஆர்கனிசம். ஸோ அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், ஃபுட் வேணும், எனர்ஜி வேணும் அண்ட் வாட்டர் வேணும். ஓகேவா? உணவு வேணும், ஆற்றல் வேணும், பிளஸ் நீர் வேணும். ஓகே? ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு பிளான்ட்டால் நல்லா வளர முடியும், நல்லா அதில் க்ரோ ஆகும், நல்லா கரெக்டாக லெவலுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமாக வந்து இந்த பிளான்ட்ஸ், இந்த தாவரங்களில் வந்து உணவூட்ட முறை நடைபெறுது, அதாவது நியூட்ரிஷன். அது வந்து ரெண்டு மூலமா, அந்த ரெண்டு வகை மூலமா தாவரங்கள் வந்து எடுத்துக்குது, பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. இந்த ரெண்டு டைப், ரெண்டு மோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ரோஃபிக். ஓகேவா? ஆட்டோட்ரோஃபிக்னா தற்சார்பு உணவூட்ட முறை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஹீட்ரோட்ரோஃபிக், பிற சார்பு உணவூட்ட முறை. ஆட்டோட்ரோஃபிக் மோடு, அதாவது தற்சார்பு உணவூட்ட முறை, அதுலேயே வந்து பேர் இருக்கு. ஓகேவா? அதுலேயே வந்து மீனிங் இருக்கு. தற்சார்பு, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எந்த முறையில் அப்படின்னதோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஃபோட்டோ சிந்தசிஸ், ஒளி சேர்க்கை. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பிளான்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து சன்லைட்டோட ஹெல்ப்போட அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஒளி சேர்க்கை மூலமா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ தற்சார்பு உணவூட்ட முறையினுடைய உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்ரோட்ரோஃபிக், அதாவது பிற சார்பு உணவூட்ட முறை. ஸோ பிற உயிரினங்களால் இல்லைன்னா பிற பொருட்களை சார்ந்து வந்து அது மூலமா அது உணவை பெற்றிருக்கும், ஏற்றுக்கொள்ளும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஹீட்ரோட்ரோஃபிக், அதாவது பிற சார்பு உணவூட்ட முறை. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட், அதாவது மணல், மண்ணில் இருந்துட்டுக்கும், தென் நீர், இப்போ வாட்டர் அதுலேருந்து. இப்போ மணலில் வந்து நிறைய கரிம அமில வாயு, நிறைய நியூட்ரிஷன் வந்து மண்ணில் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு தாவரம் வளர்றதுக்கு மண்ணில் இருக்கிற சத்துக்களும், மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷனும் வந்து அதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து என்ன பண்ணிக்கும், நம்ம ஊற்றுற தண்ணியோ இல்லைன்னா தண்ணி கடல் ஆறு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கே தண்ணி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற நீர் சத்தை வந்து அது எடுத்துக்கும். ஸோ ஒரு தாவரம் எப்படி ரெண்டு மோடு, அதாவது ரெண்டு முறைகள்ல உணவூட்ட முறை நடைபெறுது, ஒரு பிளான்ட்ஸ்ல வந்து ரெண்டு மோட்ல வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து நடைபெறுது. ஸோ அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ரோஃபிக் தற்சார்பு அண்ட் ஹீட்ரோட்ரோஃபிக் பிற சார்பு உணவூட்ட முறை. ஃபர்ஸ்ட் நாம ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன், தற்சார்பு உணவூட்டம், அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ், தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். பிளான்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா என்ன சொன்னோம், ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், தற்சார்பு உணவூட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இரண்டு வகை இருக்கு. அது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ். ஓகேவா? அதாவது ஒளி தற்சார்பு. ஸோ ஃபோட்டோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஃபோட்டோன்னா என்னது, ஒளி, சூரிய ஒளி மூலமா உணவை தயாரித்துக் கொள்வது, சன்லைட் மூலமா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது ஒளி தற்சார்பு உணவூட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது வேதி தற்சார்பு. ஸோ இந்த வேதி தற்சார்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 ஹைட்ரஜன் தென் அம்மோனியா இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான உணவை, ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க,
கெமோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது வேதி தற்சார்பு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், அதாவது தற்சார்பு உணவூட்டம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை மூலமாக தயாரித்து கொள்வது, ஓகேவா? சூரிய ஒளியை பயன்படுத்தி, சன்லைட்டை யூஸ் பண்ணி தயாரிக்கிற உணவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது ஒளி தற்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது என்னது, கெமோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது வேதி தற்சார்பு. அப்படின்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா, ஹைட்ரஜனும் அமோனியமும் சேர்ந்து உணவை தயாரிக்கிறத நம்ம என்ன சொல்றோம், கெமோ ஆட்டோட்ராஃப்ஸ், அதாவது வேதி தற்சார்பு. இதுல ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன், அதாவது பிற சார்பு உணவூட்டம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மற்ற உயிரினங்களை சார்ந்து இது வந்து வாழும், அதனாலதான் இதுக்கு பேர் என்ன வந்துச்சு, பிற சார்பு உணவூட்டம், அதாவது ஹீட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இரண்டு வகை இதுலயும் இருக்கு. அது என்னலாம்னா, சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன், அதாவது சாருண்ணி. ஸோ இந்த சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் இதுலயே வந்து உங்களுக்கு மீனிங் இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு இது சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நான் லிவிங் ஆர்கானிக் மேட்டர், அதாவது இறந்த கரிம பொருள். ஸோ இதோட உணவை இது எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா, நான் லிவிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து, ஓகேவா? அதாவது இறந்த கரிம பொருள்கள்லேருந்து அதுக்கு தேவையான உணவை அது எடுத்துக்கொள்ளும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சாருணி உணவூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராசிட்டிக் நியூட்ரிஷன், அதாவது ஒட்டுண்ணி. ஸோ இதுலேயே உங்களுக்கு மீனிங் புரியுதுல்ல, அதாவது ரெண்டு ஆர்கானிசம், இரு உயிரினம், டூ ஆர்கானிசம். ஸோ ரெண்டு தாவரம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அட் அ டைமில் அது வளரும், ஓகேவா? மியூச்சுவலி இட் வில் க்ரோ. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், ஒட்டுண்ணி, பாராசிட்டிக் நியூட்ரிஷன். இரண்டு வெவ்வேறு தாவரங்கள் ஒரே டைம்ல ஒரே இடத்துல வந்து ஒரே உணவை, அதாவது மற்ற தாவரத்தினுடைய உணவை இன்னொரு தாவரம் எடுத்து சாப்பிடுறது, ஓகேவா? அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பாராசிட்டிக் நியூட்ரிஷன், அதாவது ஒட்டுண்ணி உணவூட்டம் அப்படின்னு வந்து சொல்றோம். தாவரங்களில் அசைவுகள், மூவ்மெண்ட்ஸ் இன் பிளான்ஸ். ஸோ பொதுவாக தாவரங்கள் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, கரெக்டா? ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து ஒரே சேம் பிளேஸ்ல தானே அது வந்து இருக்கு. ஆனாலும் காற்று அடிக்கும் போது நம்ம எதை வச்சு நல்ல ஸ்பீடாக காத்தடிக்குது அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லுவோம், மரங்கள் அசைகிறதை பொறுத்து தான் நம்ம அதை வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், தாவரங்களில் அசைவுகள், அதாவது மூமெண்ட்ஸ் இன் பிளான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்கு. ஸோ அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராபிக் மூமெண்ட்ஸ், அதாவது தமிழில் வந்து திசை சார்பு அசைவுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொங்கும் அசைவுகள். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை சார்பு அசைவு, அதாவது டிராபிக் மூமெண்ட்ஸ். எப்படி ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய அசைவு, க்ரோத் அண்ட் மூமெண்ட் வந்து திசையை நோக்கி, திசையை வந்து பொறுத்து அமைது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு சப் டாபிக் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோட்ராபிக் மூமெண்ட், அதாவது ஒளி சார்பசைவு. ஸோ ஒளி சார்பசைவு அப்படின்னா போட்டோட்ராபிசம், நம்மளுக்கு வந்து தெரியும் சன்லைட், போட்டோனா ஒளி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒளி தாவரத்துக்கு எங்கேருந்து கிடைக்குது, மேக்சிமம் சன்லைட் தான் இல்லையா. ஸோ அந்த சூரிய ஒளியை பொறுத்து அதனுடைய வளர்ச்சி மற்றும் அசைவுகள் இருக்கும். க்ரோத் அண்ட் மூமெண்ட் வந்து சன்லைட்டை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோட்ராபிசம். ஜியோட்ராபிசம்ங்கிறது வந்து புவி சார்பசைவு. அதாவது பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது புவியீர்ப்பு விசை, அதை பொறுத்து அந்த தாவரத்தினுடைய வளர்ச்சி வந்து அமையும். இப்போ நிறைய செடிகள் வந்து அப்படியே பூமியிலே படர்ந்துலாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோட்ராபிசம், அதாவது புவி சார்பசைவு அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் சார்பசைவு, அதாவது ஹைட்ரோட்ராபிசம்.
இந்த மாதிரி நீரை பொறுத்து அதனுடைய வளர்ச்சி எந்த தாவரத்துலலாம் நடைபெறும் அப்படின்னா, நம்மளுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை, அல்லிப்பூ இதெல்லாம் வந்து எங்க இருக்கு, நீர், வாட்டர் அதுல தானே இருக்கு. ஸோ அதோட வேர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த தாவரம் வந்து படர்ந்து அப்படியே நீர்லேயே வளரும்ல. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் நாலாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்மோட்ராபிசம். அதாவது தொடு உணர்வு சார்பசிவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா சில மெல்லிசான தாவரங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய தெரியும்ல. ஸோ சில தாவரம் பார்த்தீங்கன்னா தண்டுல வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், இன்னொரு செடி இன்னொரு நல்ல மரம் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒட்டி வாழும். கரெக்டா, அதுல ஒட்டி அப்படியே பெருசா வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிகை செடி நம்ம வீட்டுல வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பு நட்டி விடுவாங்கல்ல, ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு கம்பு வைப்பாங்கல்ல. ஸோ அதை அதை பற்றி கொண்டு அது வளர ஆரம்பிக்குதுல்ல மல்லிகை பூ. ஸோ இது மாதிரிதான் முல்லை செடி இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளோட தொடு உணர்வு சார்பஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பை சுத்தி அந்த கம்பை சப்போர்ட்டா எடுத்துட்டு அந்த கம்பு சுத்தி அது வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா திக்மோட்ராபிசம், அதாவது தொடு உணர்வு சார்பசிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேதி சார்பசிவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கெமிக்கல் கெமிக்கல் வேதியியல் பொருள் இருக்குல்ல, ஸோ ஒரு கெமிக்கலை பேஸ் பண்ணி என்ன பண்ணும்னா அந்த தாவரத்துடைய பார்ட்ஸ் அந்த தாவரத்தினுடைய பகுதி வந்து வளைய ஆரம்பிக்கும். ஸோ அதுல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் எல்லா பூலையுமே ஒரு தேன் அந்த திரவம் வந்து இருக்குல்ல, ஒரு இனிப்பான ஒரு திரவம் இருக்குதானே. ஸோ அதுலதான் வந்து தேனீக்கள்லாம் பூல இருந்து தேன் எடுத்துட்டு போகுது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம கெமிக்கல்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது வேதிப்பொருள் வந்து அந்த பூல இருக்கிற அந்த இனிப்பு சுவை கொண்ட ஒரு திரவம் ஓகேவா. ஸோ ஒரு ஸ்வீட்டான லிக்விட தான் நம்ம வந்து கெமிக்கல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அதனால அந்த பூ இருக்குல்ல அது வந்து டைரக்ஷன் மாறும் சரிங்களா. ஸோ பூட டைரக்ஷன் மாறதுக்கு என்ன காரணம், இந்த கெமிக்கல் அந்த அதுல இருக்கிற அந்த இனிப்பு சுவை அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காரணங்களால வளைகிற அந்த அசைவுக்கு தான் வேதி சார்பசைவு அதாவது கெமோட்ராபிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். ரெண்டாவது நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொங்கும் அசைவுகள் அதாவது நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். அதுல நம்ம ஒரு மூன்று முக்கியமான அசைவுகள் பத்தி இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுக்கமுறு அசைவுகள் அதாவது திக்மோநாஸ்டி. அதாவது ஒரு பிளான்ட் ஒரு தாவரத்தை நாம டச் பண்றதுனால தொடுறதுனால அதுல ஏற்படக்கூடிய அசைவுகள்ல இருக்கிற மாற்றம் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திக்மோநாஸ்டி அதாவது நடுக்கமுறு அசைவுகள். ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டால் சுருங்கி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு செடி அதாவது டச் மீ நாட் அப்படின்னு வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அந்த இலையை தொட்டோடனே அது மூடிக்கும், அதோட அசைவுகள்ல மாற்றம் ஏற்படுது இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கமுறு அசைவுகள் திக்மோநாஸ்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியுறு வளைதல் அதாவது ஃபோட்டோநாஸ்டி. ஸோ ஒரு சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா சில பிளான்ட்ஸ் வந்து பகல் நேரங்கள்ல விரிஞ்சிருக்கும் நைட் நேரங்கள்ல மூடிரும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோட்டோநாஸ்டி ஒளியுறு வளைதல். அதாவது வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து விரியும் ஓகேவா. ஸோ அதை தான் வந்து நம்ம அப்படி சொல்றோம். ரெண்டாவது என்ன, தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமுறு வளைதல் அதாவது தெர்மோநாஸ்டி. சில தாவரங்கள் வந்து தாவரங்கள்ல பூக்கள் இருக்கும்ல அது வந்து ரொம்ப அதிகமான வெப்பத்துல தான் என்ன பண்ணுவோம்னா விரிய ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஸ் அது எப்படின்னா ரொம்ப ஹீட்டு ரொம்ப வெப்பம் அடிச்சுது ரொம்ப வெயில் அடிக்குது அந்த டைம்ல தான் அது வந்து தூண்டப்படும் ஓகேவா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்பமுறு வளைதல் தெர்மோநாஸ்டி. நாம இதுவரைக்கும் எத்தனையோ வகையான தாவரங்கள் எத்தனையோ வகையான செடிகள் அதாவது பிளான்ட்ஸ் வந்து நிறைய வகையில பார்த்துருக்கோம். ஆனா ஒரே ஒரு செடி மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செடியோட இலையை நம்ம தொட்டதும் அது என்ன பண்ணிடும் மூடிடும். எந்த இலை உங்களுக்கு ஞாபகம் வருதா, தொட்டாச்சு நீ எஸ் அதாவது டச் மீ நாட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த செடியோட இலையை நம்ம தொட்டா மட்டும் அது உடனே மூடிக்குது. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைமோசா புட்டிகா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த இலையை தொட்ட உடனே மூடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் அதை வந்து ஒரு அதிசயமா தான் பார்த்தோம். ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் அந்த இலை இருக்குல்ல. ஸோ இதுல ஒரு தடித்த இலை பகுதி அதாவது அந்த இலையோட தடித்த பாகம் அந்த தண்டு இருக்குல்ல அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் அதாவது நீர் மூலக்கூறுகள் வந்து இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ், நீர் மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்கும், இந்த தண்டு ஃபுல்லுமே அப்படியே நெருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இலைகள் வந்து நிமிர்ந்து இருக்கும் சரிங்களா. ஒன்ஸ் நம்ம இது தொடுறோம் அப்படின்னா அந்த இலையை நம்ம டச் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் வந்து வரும், ஒரு இடைவெளி வந்து வரும். ஸோ அந்த இடைவெளி வர்றதுனால தான் இந்த இலைகள் வந்து நிமிர்ந்து இல்லாமல் தலை கவிழ்ந்துருது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான காரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த இடைவெளி விழுந்த அந்த நீர் மூலக்கூறுகள், அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் திருப்பி சேர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes, 15 to 20 minutes வந்து அதுக்கு வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடு உணர்ச்சி, தாவரங்களுக்கும் சென்ஸ் பண்ண முடியும், தாவரங்களுக்கும் அந்த உணர்ச்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்.